உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆரம்பத்துல போய் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும். இத நான் சொல்லல, இதுதான் யதார்த்தம். சரிமா, ஸ்டேஷன்ல வந்து இந்த ஆளு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, எஃப்ஐஆர் போட்டு இந்த ஆளு உள்ள தள்ளுறேன். சரிங்க சார், நான் வரேன். என்னங்க இன்னங்க பால் குடிங்க. என்னங்க உங்களை தாங்க, என்ன வடிவு பாலை கொண்டு வந்து குடிங்க? என்ன என்னமோ யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க என்கிட்ட சொன்னா நானும் உங்களோட சேர்ந்து சிரிப்பேன்ல? அதுவா? வேற ஒண்ணும் இல்லடி, எல்லாம் நம்ம பொண்ணுக்கு நல்லபடியா நடந்த நிச்சயதார்த்தத்தை நினைச்சுதான் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தேன். ஆமாங்க, எப்படியோ சில பல தடைகளை தாண்டி நம்ம நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. அங்க பாரு என் பொண்ணு எவ்வளவு வெக்கப்பட்டுகிட்டு வர்றானே. அப்பா சும்மா இருங்கப்பா, வெக்கம்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரிடி, அவளுக்கு எல்லாமே ஜாம் ஜாம்னு தான் நடக்கும். என் பொண்ணுக்கும் எழில் மாப்பிளைக்கும் பத்து பொருத்தமும் அமோகமா இருந்துச்சுல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம பொண்ணுக்கு பத்து பொருத்தம் மட்டும் இல்லங்க, ஜோடி பொருத்தம் கூட அற்புதமா இருக்குன்னு என் காது பட நிச்சயதார்த்தத்துக்கு வந்த அத்தனை பேரும் சொல்லிட்டு போனாங்க. வந்திருந்தவங்க அத்தனை பேரோட கண்ணும் நம்ம பொண்ணு மாப்பிள்ள மேலதாங்க இருந்தது. முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் நிக்க வச்சு திருஷ்டி சுத்தி போடணுங்க. அதுக்கு என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம சம்பந்தி வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து வச்சிருவோம். நீ அப்படியே நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒன்னா நிக்க வச்சு திருஷ்டிய சுத்தி போட்டுரு. ஆமாங்க, அந்த வைத்தறிச்சல் புடிச்ச கயல் குடும்பத்தோட கண்ணு பெருசா பட்டிருக்கோம். ஏங்க யாருக்கு இந்த நேரத்துல போன் பண்ண போறீங்க? மூர்த்தி பயலுக்கு ஒரு செக் வச்சிருந்தேன், அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு கம்பி அண்ணிக்கிட்டு இருக்கானான் கேட்க தான் போன் பண்றேன். என்னங்க சொல்றீங்க, எனக்கு தெரியாம ஏதேதோ ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்கீங்க போல. ஆமாண்டி வடிவு, அவங்கள எத்தனை நாளைக்குதான் அப்படியே விட்டுகிட்டு இருக்கிறது. இனி நான் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கற அழுத்தத்துல அவங்களால மூச்சே விட முடியாதபடி மூச்சு முட்டி அதுல இருந்து வெளியே வர முடியாதபடி செய்யறேன் பாரு. ஹலோ. யோ என்னையாச்சு, மூர்த்திய போலீஸ் பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்களா? அது வந்து சார். ஏயா, நான் தான் உங்களுக்கு போன் பண்ணி விசாரிக்கணுமா? வேலை முடிஞ்ச கையோட நீங்க எனக்கு போன் பண்ணி சொன்னா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா எங்க முதலாளி உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிருப்பாருல. ஹலோ, நீ யார் பேசுறது? நான் ஒரு கடையில வேலை செய்யற பையன் பேசுறேன் சார். என்னங்க சும்மா? போலீஸ் மூர்த்திக்கு பதிலாக எங்க முதலாளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். என்னடா சொல்ற, ஏன் என்னாச்சு? அந்த மூர்த்தியோட தங்கச்சி வந்தாங்க சார், எங்க முதலாளி அவங்க கிட்ட பணம் வாங்கினது உண்மைன்னு நிரூபிச்சிட்டாங்க. கடைக்கு வந்த கஸ்டமருக்கு முன்னாடி ஒரே அசிங்கமா போயிடுச்சு சார்.
எல்லாரும் காரி துப்பாத குறையா பாத்துட்டு போனாங்க சார். உங்க பேச்ச கட்டதுக்கு எங்க முதலாளி அவமானப்பட்டதுதான் மிச்சம். உன் முதலாளிக்கு சரியா எதையும் செய்ய முடியலன்னு சொல்லு. நல்ல ஐடியாவை கோட்டை விட்டதும் இல்லாம நீ என்னையவே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன் முதலாளிய நம்பி இந்த வேலையை போய் அவங்கிட்ட கொடுத்தா பாரு. என் புத்தியை எதில் அடிச்சுக்கிறதுனே தெரியல. பேசுறான் பாரு பேச்சு. முதல்ல போனை வச்சு தொலைடா. எங்க என்னாச்சுங்க, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு திட்டம் போட்டா வழக்கம் போல அந்த கையல் உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஏன்பா, அவ என்ன பண்ணா? மூர்த்தியை தூக்கி போலீஸ் உள்ள வைப்பாங்கன்னு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி மளிகை கடைக்காரங்கிட்ட சொல்லி இருந்தா. இப்ப போலீஸ் கிட்ட அந்த கையலு மளிகை கடைக்காரன் பணம் வாங்கினதை நிரூபிச்சு மூர்த்தி பயல காப்பாத்தி அந்த மளிகை கடைக்காரனையே தூக்கி உள்ள வச்சுட்டான். சரி விடுங்க, இத பாருங்க, அதே நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் பிபி எகிரிட போகுது. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? அவளை ஏதாவது பண்ணணும். ஏங்க இதுல தப்பிச்சிட்டா என்னங்க? அதா அந்த மூர்த்தி பையன் கையில இருக்கிற மொத்த காசையும் செலவு பண்ணி அந்த பிரியாணி ஆர்டர் பண்ண போறான்ல. அதுல எப்படி அவங்களுக்கு நீங்க கொடுத்த 10,000 தவிர ஒத்த பைசா கூட வரப்போறது இல்ல. அப்புறம் என்னங்க, அதுவும் நம்ம வெற்றி தானே? இத பாருங்க, நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல இந்த பாலை குடிங்க, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். ஏ ஆர்த்தி, நீ போய் கேஸ் ஆஃப் பண்ண போ. போருமா? அத்தை, இவ்ளோ நேரம் ஆகி உங்க மூணு பேரும் ஆளையே காணுமே அத்தை. ஆமா தானோ, ஆறுமுகம் ஏதோ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு பாதி சொல்லி பாதி சொல்லாம ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன்னு போனா என்ன பிரச்சனைன்னு முழுசா தெரியாம மனசு பதறது. அத்தை, நான் வேணும்னா கையலுக்கு போன் பண்ணி பாக்கட்டுமா? அவளும் அவங்க கூட இருக்கிறதா தானே ஆறுமுகம் சொன்னா? சரி பண்ணிப்பாரு. கையில போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை வண்டியில வந்துகிட்டு இருப்பாளோ என்னவோ. சரி, ஆறுமுகத்துக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பாரு. ஏய் பாத்ரா, பாத்ரா, பாத்தா சனே, பொறுமை, பொறுமை, புடி, பாத்ரா, வா 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 வா, வந்துட்டாங்க. வா 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 வா, பாத்து பாத்து, வழி விடு, வழி விடு, பாத்து, வா 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 வா, அசனே வெயிட்டா இருக்கு. வா 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 வா,